நண்பர்களே, பழங்காலத்தில இருந்தே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிட்னி ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள். அதிலுமே கடந்த 30 வருஷங்களா இந்த பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதாவது இந்தியாவில மட்டும் வருடந்தோறும் 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சராசரியா 30 வயதுல இருந்து 60 வயதுள்ள ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. இந்த வீடியோல நாம கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரக கற்கள் என்றால் என்ன, அது எப்படி உருவாகுது, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் அவங்களுடைய உடல்ல ஏற்படும், இதை எப்படி கண்டறியறது, இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, இந்த மாதிரி கற்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன, இது போன்ற பல விஷயங்களை அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 5 வகைகள் இருக்குங்க. முதல் வகை கால்சியம் கற்கள். இந்த கால்சியம் கற்கள்லயே 2 வகைகள் இருக்கு, கால்சியம் ஆக்சலேட் கற்கள், கால்சியம் பாஸ்பேட் கற்கள். பொதுவா ஆக்சலேட் அப்படின்றது நம்ம கல்லீரல் தினமும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம இயற்கையா இந்த ஆக்சலேட் நாம சாப்பிடக்கூடிய நிறைய வகையான பழங்கள், காய்கறிகள், கொட்டை வகைகள், சாக்லேட், இந்த மாதிரியான உணவுப் பொருள்ல இருந்து நம்மளுடைய உடலுக்கு கிடைக்குது. ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ஆனா தண்ணீரை ரொம்ப குறைவா குடிக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஆக்சலேட் கால்சியமோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற இந்த வகையான கற்களை உருவாக்குது. 2வது வகையான கற்கள் கால்சியம் பாஸ்பேட் கற்கள். அதாவது சிலருக்கு ரீனல் டியூபுலார் அசிடோசிஸ் என்ற ஒரு வகையான மெட்டபாலிக் குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுடைய சிறுநீரகத்தால ரத்தத்துல உள்ள ஆசிட் கழிவுகளை போதுமான அளவு வடிகட்டி யூரின் வழியா வெளியேற்ற முடியாது. அதனால ரத்தத்துல இந்த ஆசிடுடைய அளவு அதிகமாக இருக்கும். இது அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவங்களுக்கு தான் கால்சியம் பாஸ்பேட் கற்கள் உருவாகும். மேலும் வலிப்பு நோய், ஒற்றை தலைவலி, இந்த பிரச்சனைகளுக்காக எடுக்கக்கூடிய சில வகையான மருந்து மாத்திரைகள்னால இந்த கால்சியம் பாஸ்பேட் கற்கள் உருவாகுது. 3வது வகையான கற்கள் ஸ்ட்ரூவைட் கற்கள். இத ட்ரிபிள் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெக்னீசியம், அமோனியம் மற்றும் பாஸ்பேட், இந்த 3 பொருட்களுடைய கலவையினால உருவாகக்கூடிய கற்கள். இந்த வகையான கற்கள் நாள்பட்ட சிறுநீர் பாதையில பாக்டீரியா தொற்று, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பொதுவா ஏற்படுது. ஏன்னா சிறுநீர் பாதையில தொற்றை உண்டு பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவு அமோனியம் அப்படின்ற கெமிக்கலை வெளியேற்றும். இந்த அமோனியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பேட்டோட சேர்ந்து மெக்னீசியம் அமோனியம் பாஸ்பேட் அப்படின்ற இந்த ஸ்ட்ரூவைட் வகை கற்களை உருவாக்குது. 4வது வகை யூரிக் ஆசிட் கற்கள். யூரிக் ஆசிட் அப்படின்றது நம்ம உடல்ல சாதாரணமாக உருவாகக்கூடிய ஒரு விதமான கழிவு பொருள். அவை நம்மளுடைய யூரின்ல கரைந்து வெளியேறிடும். ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா யூரின் ரொம்ப அமிலத்தன்மை வாய்ந்ததா, அதாவது அசிடிக் நேச்சரா இருக்கும். சோ அவங்களுடைய யூரின்ல இந்த யூரிக் ஆசிட்னால கரைய முடியாது, அது அப்படியே ஒன்றாக சேர்ந்து கட்டியாக அப்படியே கல்லா மாறிடும். சோ அவங்களுக்கு தான் இந்த யூரிக் ஆசிட் கற்கள் உருவாகும். உதாரணத்துக்கு அதிக எடை உள்ளவங்க, அதிகமான பிளட் சுகர் அதாவது டைப் 2 சர்க்கரை நோயாளிகள், காய்கறி பழங்களை குறைத்து மாமிச புரதத்தை அதிகமாக எடுத்துக்கிறவங்க, ரத்தத்துல அதிக யூரிக் ஆசிட் பிரச்சனை உள்ளவங்க அதாவது கவுட் நோயாளிகள், இவங்களுக்கு யூரிக் ஆசிட் கற்கள் உருவாகுது. 5வது வகையான கற்கள் சிஸ்டைன் கற்கள். நம்ம உடல்ல புரோட்டீன் உற்பத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் சிஸ்டைன். இந்த வகையான அமினோ ஆசிட் சைஸ்ல சிறியதாக இருக்கிறதுனால கிட்னி வந்து இந்த அமினோ ஆசிடை வடிகட்டி வெளியேற்றிடும். ஆனா அது யூரின் வழியா வெளியேறுவதற்கு முன்னாடி நம்மளுடைய உடல் மறுபடியும் அதை ரீ அப்சார்ப்ஷன் உறிந்து கொள்ளும். சோ எல்லாருக்குமே இந்த ரீ அப்சார்ப்ஷன் ஏற்படுறதுனால சிஸ்டின் அதிக அளவு யூரின்ல வெளியேறுவது கிடையாது. ஆனா சில மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர், மரபியல் கோளாறுனால அவங்களுக்கு இந்த அமினோ ஆசிடை மறுபடியும் உறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஜீன்கள்ல வந்து மரபணு பிழை ஏற்படும். சோ அதனால அளவுக்கு அதிகமா யூரின்ல அவங்களுக்கு சிஸ்டின் அப்படின்ற அமினோ ஆசிட் வெளியேறும். இந்த வகையான பிரச்சனை இருக்கிறவங்களை சிஸ்டின் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமான இந்த சிஸ்டின் அமினோ ஆசிட் யூரின்ல வர்றதுனால அவை எல்லாம் அந்த இடத்துல தேங்கி அவை கட்டிகளாக மாறி பிறகு அது வந்து கல்லாக மாறும். நாம பார்த்த இந்த 5 வகையான கற்கள்லயே அதிக அளவு பெரும்பான்மையான மக்களுக்கு ஏற்படுவது கால்சியம் ஆக்சலேட் வகையை சார்ந்த கற்கள் தான், அதாவது 80%.
மீதி 20% யூரிக் ஆசிட் மற்றும் ஸ்ட்ரூவேட் கற்களால உருவாகுது. வெறும் 1% கீழே தான் சிஸ்டின் வகையான கற்கள் உருவாகுது. சிறுநீரக கற்கள்லயே நிறைய பேருக்கு உருவாகக்கூடிய வகை கால்சியம் ஆக்சலேட் கற்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இது எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அதிகமான கால்சியம் மற்றும் ஆக்சலேட் இந்த அயனிகளை சிறுநீரகம் வடிகட்டி யூரின்ல வெளியேற்றும் போது இந்த ரெண்டு பொருட்களும் தானாகவே தனிச்சையாக ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து கிறிஸ்டல்ஸ் அதாவது படிகங்களாக மாறும். இத நியூக்ளியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி உருவாகக்கூடிய இந்த குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் நெஃப்ரான்ஸ் அப்படின்ற கிட்னியுடைய செல் பகுதியிலிருந்து வெளியேறி ரீனல் பேப்புலா அப்படின்ற இந்த பகுதியில வந்து தங்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இது மாதிரியான கிறிஸ்டல்ஸ் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சைஸ் கல்லாக மாறும். இத கிறிஸ்டல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். பிறகு அந்த கற்கள் கிட்னியிலிருந்து வெளியேறி யூரிட்டர் அப்படின்ற இந்த சிறுநீர் பாதை வழியாக வெளியேறிடும். இதுல ஒரு உண்மை என்ன அப்படின்னா, சாதாரணமா நம்ம எல்லாருக்குமே இந்த வகையான கால்சியம் ஆக்சைட் கற்கள் அடிக்கடி உடல்ல உருவாகும். அந்த கற்களுடைய சைஸ் ரொம்ப சிறிய அளவுல மைக்ரான் சைஸ்ல இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். சோ அதனால அப்படி உருவாகக்கூடிய கற்கள் நம்மளுடைய யூரின்ல அடித்து கொண்டு வெளியேறிடும். அதனால நமக்கு இந்த கற்கள் உருவானதோ இதனால எந்த விதமான பிரச்சனை ஏற்படுவதோ அறிகுறிகளோ எதுவுமே தெரியாது, வலி எதுவுமே தெரியாது. ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கற்களுடைய சைஸ் சுமார் 5 மில்லிமீட்டர் அகலம் வரைக்கும் பெரியதாக இருக்கும். சோ அந்த மாதிரியான கற்கள் வந்து இந்த யூரிட்டர் அப்படின்ற சிறுநீர் பாதையில வெளியில வரும்போது அந்த இடத்துல அடைப்புகளை ஏற்படுத்தும். பெரிய சைஸ் கற்கள் யூரிட்டர் வழியாக வெளியில வரும்போது கடுமையான வலியை ஏற்படுத்தும். அதே போல நிறைய குட்டி குட்டி கற்கள் சிறுநீர் பையில வந்து தேங்கி இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான வலி ஏற்படும். அடிப்படையா சிறுநீரகக்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள்னால, அதாவது உணவுல நம்ம சாப்பிட்ட அந்த பொருட்கள் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சிறுநீர் வெளியேற்றும் போது இந்த கால்சியம் ஆக்சலேட் யூரிக் ஆசிட் சிஸ்டைன் பாஸ்பேட் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சிறுநீர்ல அதிகமா வெளியேறும். சோ இந்த பொருட்கள் எல்லாம் சிறுநீர்ல ஒன்றாக சேர்ந்து அப்படியே கிறிஸ்டல்ஸ் கட்டிகளாக மாறி கற்களாக மாறுது. சோ யாருக்கு இந்த மாதிரியான பொருட்கள் அளவுக்கு அதிகமா சிறுநீர்ல வெளியேறுதோ அதே சமயத்துல அவங்க தண்ணி கம்மியா குடிச்சாங்கன்னா, அதாவது அவங்களுடைய வாட்டர் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாச்சுரேஷன் ஆகும். அதாவது இந்த பொருட்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும், அதை கரைக்கக்கூடிய தண்ணீர் அந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஒரு சிமெண்ட் தண்ணி இந்த வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சோ சிமெண்ட் வந்து எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து கட்டி ஆயிடும்ல. சோ அதே மாதிரிதான் இந்த கெமிக்கல்ஸ் இந்த அயனிகள் எல்லாமே வந்து ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துல கற்களாக மாறும். இது ஒரு காரணம், அதாவது சாச்சுரேஷன் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கிறது. ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்மளுடைய யூரின்ல இந்த மாதிரியான கற்கள் உருவாவத தவிர்க்கக்கூடிய பொருட்கள் இயற்கையாகவே இருக்கு. இது இன்ஹிபிட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பைரோஃபாஸ்பேட் சிட்ரேட் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து இன்ஹிபிட்டாஸ். அதாவது கால்சியமோ ஆக்சலேட்டோ ரெண்டு அயனிகளும் ஒன்றாக சேர்ந்து நியூக்ளியேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக கால்சியம் ஆக்சலேட் கற்களாக உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ரெண்டு அயனிகளும் ஒன்றாக சேர்றத தடுக்கக்கூடிய இயற்கையான ஒரு பொருள் வந்து சிட்ரேட். சோ யாருடைய யூரின்ல இந்த சிட்ரேட்டுடைய அளவு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு கல் வந்து ரொம்ப எளிதாக உருவாகும், அவை வந்து சைஸ்லயுமே வந்து பெரிதாக மாறும். சரி, இப்போ சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகள் இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவான அறிகுறிகள்னு பார்த்தோம்னா, விலாவுக்கு கீழே பின்புறத்துல அல்லது சைட்ல ரொம்ப ஷார்ப்பா குத்துறது மாதிரி வலி ஏற்படும். வலி அப்படியே பரவி கீழே தொடை வரைக்கும் கிராயின் பகுதி வரைக்கும் பரவும். யூரின் போகும்போது குத்துற மாதிரியான வலி அல்லது எரிச்சல் ஏற்படும். எந்த ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு வசதியா இருக்காது, வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல அவங்களுடைய யூரின் பிங்க் நிறத்திலேயோ அல்லது பிரவுன் கலர்லயோ ரத்தம் கலந்து வரலாம். யூரின் கிளியரா இல்லாம அப்படியே கலங்கின மாதிரி கிளவுடியா இருக்கும். யூரின் போகும்போது அந்த இடத்துல துர்நாற்றம் ஃபவுல் ஸ்மெல் ஏற்படும். அடிக்கடி சிறுநீர் வருவது போல தோணும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியேறும். சிலருக்கு குமட்டல் வாந்தி கூட ஏற்படும், வேறு சிலருக்கு ஜுரம் ஏற்படும். இந்த மாதிரி ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட அறிகுறிகளோ இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் முதல்ல உங்களுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி
ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருந்துச்சா, இல்லைன்னா குடும்பத்துல யாருக்காவது இருக்குதா, இந்த மாதிரி மெடிக்கல் ஹிஸ்டரி கேட்பாரு. வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா, வேற ஏதாவது உடல்ல பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரி மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் கேட்ட பிறகு சில விதமான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் செய்வாங்க. சோ அத முதல்ல பார்த்தனா வந்து பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்ல ரத்தத்துல கால்சியம் மற்றும் யூரிக் ஆசிட் உடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேலும் மற்ற பாராமீட்டர்ஸ் உடைய அளவுகோல வைத்து அவங்களுடைய கிட்னி சரியா வடிகட்டக்கூடிய வேலையை செய்யுதா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது யூரின் டெஸ்ட் செய்யப்படும். அவங்க கிட்ட இருந்து எடுத்த அந்த சிறுநீர்ல ரத்தம் கலந்திருக்கா, தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது பாக்டீரியா இருக்கா, அல்லது கல்லை உருவாக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் அல்லது கெமிக்கல்ஸ் இருக்கா, இதெல்லாம் யூரின் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இதற்காக முதல்ல யூரின் பிஹெச் டெஸ்ட் செய்வாங்க. இதுல ஒரு பிஹெச் பேப்பரை வைத்து யூரின்ல அப்படியே முக்கி பார்த்தோம்னா அந்த யூரினுடைய பிஹெச் அளவு என்ன அப்படின்றது தெரியும். பிஹெச் கம்மியாக இருந்தா அது அசிடிக் யூரின், அவங்களுக்கு யூரிக் ஆசிட் கற்கள் ஏற்படுவதாக இருக்கலாம். பிஹெச் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆல்கலைன் யூரின், அவங்களுக்கு ஸ்ட்ரூவைட் வகையான கற்களாக உருவாகி இருக்கலாம். அடுத்து பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்த சில துளி யூரினை மைக்ரோஸ்கோப் வழியா வைத்து பார்க்கும் போது எந்த வகையான கிறிஸ்டல் கற்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஷேப் வடிவம் இருக்கு. மூன்றாவது யூரின் கல்ச்சர் செய்யப்படும். அதாவது பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்த அந்த யூரின் சாம்பிள்ல தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது பாக்டீரியா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக அவங்களுடைய யூரின் சாம்பிள்ல கல்ச்சர் மீடியம்ல வைத்து பாக்டீரியாவை வளர்த்து எந்த வகையான பாக்டீரியா அவங்களுக்கு தொற்று ஏற்படுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. சில சமயம் பார்த்தோம்னா ஒரு நாள் முழுக்க வரக்கூடிய யூரினை கலெக்ட் பண்ணி அதுல எவ்வளவு கால்சியம் ஆக்சலேட் யூரிக் ஆசிட் உடைய அளவு இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இத 24 hours யூரின் அனலைசிஸ் அப்படின்னு சொல்வோம். யூரின்ல எந்த வகையான கல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க கால்குலை ஸ்ட்ரெய்னர் அப்படின்ற இந்த வடிகட்டிய யூஸ் பண்ணி இதன் வழியாக யூரினை கலெக்ட் பண்ணும் போது இந்த கல் இந்த வடிகட்டியில அப்படியே தேங்கி நிற்கும். எடுத்து லேப் டெஸ்டுக்கு அனுப்பி எந்த வகையான கற்கள் அப்படின்றத துல்லியமாக கண்டுபிடிக்கும். லேப் டெஸ்ட் மட்டும் இல்லாம எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் மற்றும் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் செய்யப்படும். சாதாரணமா ரொம்ப சிறிய கற்களை எக்ஸ்ரேல பார்த்தா தெரியாது, அதனால சிடி ஸ்கேனும் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் தான் பொதுவாக செய்யப்படும். இந்த வகையான ஸ்கேன்ல சிறிய கற்கள் எத்தனை இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்றது துல்லியமாக தெரிய வரும். இந்த லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வைத்து டாக்டர் அவங்களுடைய சிகிச்சையை ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஆரம்பத்திலே ஆபரேஷன் எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒருத்தங்களுக்கு கல் எந்த இடத்துல இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு வலி அதை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து சிகிச்சை மாறுபடும். பொதுவா சிறிய சைஸ் கற்களா இருந்துச்சுன்னா அதை வந்து மாத்திரையிலே கரைத்து வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரியான வழிமுறைகளை தான் ஆரம்பத்துல செய்வாங்க. பொதுவா எல்லா வகையான கற்களையுமே வந்து மாத்திரைகள்னால கரைக்க முடியாது. யூரிக் ஆசிட் கற்களை கரைப்பதற்கு அலோபியூரினால் அப்படின்ற மருந்து கொடுக்கப்படும். இது ரத்தத்திலையும் யூரினியும் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடுடைய அளவை குறைக்கும். அதே போல ஸ்ட்ரூவைட் கற்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படும். ஏன்னா பாக்டீரியானால வரக்கூடிய கற்கள் இல்லையா, சோ பாக்டீரியாவை அழிப்பதற்கான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படும். சோ கண்டிப்பா இந்த கற்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வலி இருப்பதுனால முதல்ல பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, சாதாரண வலி நிவாரணி மருந்துகளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2.5-3 liters வரைக்கும் தண்ணீர் அதிகமா குடிக்க சொல்லி சொல்லுவாங்க. கிட்னி கற்களை வெளியேற்றுவதற்கான முக்கியமான மருந்துகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ஃபா பிளாக்கர்ஸ், கால்சியம் செயின் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மருந்துகள். சோ இந்த மருந்துகள் என்ன செய்யும்னா இந்த சிறுநீர் வரக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா யூரீட்டர், சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தசைகளை விரிவுபடுத்தும், ரிலாக்ஸ் பண்ணி விரிவுபடுத்தும். சோ அதனால கல் அந்த இடத்துல மாட்டிட்டு இருந்துச்சுன்னா அந்த தசைகள் விரிவடையும் போது அந்த குழாய் வழியா அந்த கல் வந்து எளிதாக வெளியேறிடும். ஒருவேளை சிலருக்கு கற்களுடைய சைஸ் 5 millimeters மேல பெருசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து அதை வெளியேற்ற முடியாது. சோ அப்படி அது வெளியில வரும் போதும் அதிகமான ரத்த கசிவுகளை அது ஏற்படுத்தும், இல்லைன்னா எங்கேயாவது அடைப்புகளை ஏற்படுத்தி அது கிட்னியை வந்து நிரந்தரமாக பாதிக்கும். சோ அவங்களுக்கு சில விதமான ப்ரொசீஜர்ஸ் செய்வாங்க. சோ அதுல முக்கியமானது ESWL அப்படின்னு சொல்லுவோம், சுருக்கமா எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. இந்த முறையில எந்த இடத்துல இந்த பெரிய சைஸ்ல கல் இருக்கு அப்படின்றத முதல்ல ஸ்கேன் செய்து துல்லியமா பார்த்துட்டு
அதன் பிறகு அந்த கல்லை சிறு சிறு பீஸா உடைப்பதற்காக ஸ்ட்ராங் வைப்ரேஷன்ஸ் உண்டு பண்ணக்கூடிய இந்த அதிர்வலைகள் சவுண்ட் வேவ்ஸ் பயன்படுத்தி ஷாக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஷாக்ல இந்த கல் சின்ன சின்ன துண்டுகளா உடைந்துடும். அதன் பிறகு அது யூரின் வழியா வெளியேறிடும். இந்த லித்தோட்ரிப்சி அப்படின்ற இந்த முறை சாதாரணமா உடல்ல எந்த ஆபரேஷனும் இல்லாம வெளிப்புறத்துல இருந்தே ஈஸியா செய்யப்படக்கூடிய ஒரு முறை. சிலருக்கு யூட்டிரோஸ்கோபி அப்படின்ற ப்ரொசீஜர் செய்யப்படும். இது என்ன அப்படின்னா, யூட்டிரோஸ்கோப் அப்படின்ற கேமரா இருக்கக்கூடிய ஒரு மெலிதான ஒரு டியூப யூரின் போகக்கூடிய அந்த பாதை வழியாக வெளிப்புறத்துல இருந்து உள்ள செலுத்தி கல் இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் போய் அடைவாங்க. அதுல உள்ள ஒரு பேஸ்கெட் வழியா அந்த கல்லை வந்து அப்படியே வெளியில எடுத்துருவாங்க. ஒருவேளை அந்த கல்லுடைய சைஸ் பெரிதாக இருந்துச்சுன்னா லேசர் கதிர்களை யூஸ் பண்ணி அதை உடைத்து அதன் பிறகு அதை வெளியில எடுப்பாங்க. இதுதான் யூட்டிரோஸ்கோபி அப்படின்னு சொல்றோம். சிலருக்கு பார்த்தோம்னா கற்களுடைய சைஸ் பெரிதாக இருந்தாலோ எண்ணிக்கையில அதிகமாக இருந்தாலோ இந்த ESWO அல்லது யூட்ரோஸ்கோபியோ செய்ய முடியாது. சோ அவங்களுக்கு சிகிச்சை அதாவது சர்ஜரி தேவைப்படும். இந்த சர்ஜரியிலேயே வந்து இரண்டு வகைகள் இருக்கு. பெர்குடேனியஸ் நெஃப்ரோலிதோட்டோமி அப்படின்னு சொல்லுவோம், PCNL அப்படின்னு சுருக்கமா. சோ இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்த பிறகு பின்புறமா முதுகுடைய சைட்ல ஒரு சிறிய துளை போட்டு தோல் வழியா ஒரு சிறிய டியூப கிட்னி வரைக்கும் செலுத்துவாங்க. அதன் வழியாக அங்க இருக்கக்கூடிய கற்களை வந்து எடுக்கப்படும். இதுலயே இன்னொரு முறை இருக்கு, அத பெர்குடேனியஸ் நெஃப்ரோலிதோட்ரிப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தது போலதான், இதுல டைரக்டா அப்படியே டியூப் வழியா அந்த கற்களை எடுக்காம முதல்ல அந்த கற்களை வந்து உடைப்பாங்க. உடைத்து அது சிறு சிறு துகள்களாக மாற்றி அதன் பிறகு இந்த டியூப் வழியாக வெளியில் எடுப்பாங்க. இதனுடைய பெயர் நெஃப்ரோலிதோட்ரிப்சி. இந்த முறைகள் எதுவுமே சரிப்படாது, அந்த பேஷண்டுடைய கற்களுடைய சைஸ் பெரிதாக இருக்கு அல்லது நிறைய கற்கள் இருக்கு அப்படின்னா, சோ அவங்களுக்கு ஓபன் சர்ஜரி தான் வந்து கடைசியாக செய்யப்படும். இந்த மாதிரியான கற்கள் வராமல் இருக்க என்னென்ன உணவு முறைகளை நாம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ முதல்ல எல்லாரும் கண்டிப்பா நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதாவது மினிமம் 2 லிட்டர்ல இருந்து மேக்சிமம் 3 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும். இதுவே எக்ஸசைஸ் அதிகமா செய்யறவங்களோ அல்லது வெயில் அதிகமா வேலை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா தண்ணீர் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கீரைகள் இந்த கரும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கீரைகள்ல நிறைய மினரல்ஸ் வைட்டமின்ஸ் இருப்பதனால நம்ம அதிகமா கீரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஆனா இந்த கீரையுடைய இன்னொரு நெகட்டிவ் சைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல நிறைய ஆக்சலேட் இருக்கு. சாதாரணமா நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 200-300 மில்லிகிராம் ஆக்சலேட் இருந்தாலே உடலுக்கு போதுமானது. ஆனா 1/2 கப் இந்த கீரையில சமைச்ச கீரையில பாத்தீங்கன்னா வந்து ஏறத்தாழ 750 மில்லிகிராம் வரைக்கும் ஆக்சலேட் இருக்கு. சோ அந்த அளவுக்கு அதிகமான ஆக்சலேட் இந்த கீரைகள்ல இருக்கு. அதனாலதான் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராமை விட குறைவா, அதாவது ஏறக்குறைய 50 மில்லிகிராம் வரைக்கும் தான் வந்து இந்த ஆக்சலேட் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. சோ எந்தெந்த உணவுகள்ல அதிகமான ஆக்சலேட் இருக்கு, எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பீட்ரூட், கரும் பச்சை நிறத்தில் உள்ள கீரை வகைகள், சோயா பொருட்கள் அதாவது சோயா பீன்ஸ், சோயா பால், சோயா பன்னீர் இதெல்லாம் தவிர்க்கணும். சீனி கிழங்கு, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், அனைத்து வகையான நட்ஸ், பாதாம், அக்ரூட், வேர்க்கடலை, பேரிச்சம் பழம், மொச்சைக்கொட்டை, வெள்ளை எல், கோகோ சாக்லேட், பிளாக் டீ, தவிடு இருக்கக்கூடிய கோதுமை வீட் பிரான், சோடா, குளிர்பானம், ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி, அத்திப்பழம், கிவி பழம், இதெல்லாம் ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள். ஆக்சலேட் குறைவாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்னு பார்க்கலாம். இளநீர், வாழைப்பழம், வாழைத்தண்டு, பப்பாளி, திராட்சை, பாகற்காய், வெள்ளரிக்காய், குடைமிளகாய், முருங்கைக்கீரை, கருஞ்சீரகம், கிட்னி பீன்ஸ், ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, செர்ரி பழம், அவகேடோ, ஆப்பிள், காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி, நூக்கல், இந்த மாதிரியான காய்கறிகள்ல ஆக்சலேட் குறைவாகவும் அதிக பொட்டாசியமும் இருக்கு. அதிகமாக சிறுநீர் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளான டையூரிட்டிக்ஸ் அதாவது தர்பூசணி, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பீன்ஸ்,
நூக்கல் இது போன்ற உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். கால்சியம் ஆக்சலேட் கற்கள் உருவாவதை தவிர்க்கக்கூடிய ஒரு பொருள் இன்ஹிபிட்டர் வந்து சிட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த சிட்ரேட் அப்படின்ற பொருள் இயற்கையாகவே நிறைய சிட்ரஸ் பழங்கள்ல அதிகமா இருக்கு. அதாவது எலுமிச்சை பழம், அன்னாசி பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள்ல சிட்ரேட் அதிகமாக இருக்கு. அதனால சாதாரணமாகவே தண்ணீர் குடிக்கும் போது அதுல சிறு துளிகள் வந்து நாம எலுமிச்சை ஜூஸ கலந்து குடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சிட்ரேட் நமக்கு இந்த சிறுநீர் கற்கள் உருவாகாம தடுக்கும். ஃபைலாந்தஸ் நிரூரி அப்படின்ற ஒரு தாவரம், சாதாரணமா நாம இத கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த தாவரத்துக்கு சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. உணவுல கண்டிப்பா உப்பை குறைக்கணும். உப்பு குறைவாக சாப்பிடுவதற்கும் சிறுநீரக கற்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல தேவைக்கு அதிகமான கால்சியம் வெளியேறுவதற்கு முன்னாடி உடல் வந்து மறுபடியும் லாஸ்ட் மினிட்ல ரீஅப்சார்ப்ஷன், அது மறுபடியும் வந்து எடுத்துக்கொள்ளும் தேவையான அளவுக்கு. சோ உப்பு அதிகமாக இருக்கும் போது இந்த சோடியம் போய் அந்த கால்சியம் உரிவதை அந்த பாதையை வந்து தடுத்துரும். சோ அதனால அதிகமான கால்சியம் வெளியேறி அவை வந்து அப்படியே படிகங்களாக மாறி கால்சியம் கற்களை உருவாக்கும். சோ அதனாலதான் உணவுல உப்பை குறைத்தாலே 3 மடங்கு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நாம தவிர்க்கலாம். நிறைய பேர் பொதுவா என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, கால்சியம் ஆக்சலேட் கற்கள் உருவாகாம இருக்கணும்னா கால்சியம் நிறைந்த உணவை சாப்பிடாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமானது பால், பால்ல நிறைய கால்சியம் இருக்கிறதுனால அதை தவிர்த்தா இந்த மாதிரி கல் உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. ஏன்னா மாட்டு பால்ல ஆக்சலேட் வந்து கிடையவே கிடையாது, அதுல முழுக்க முழுக்க கால்சியமும் பாஸ்பரஸும் தான் இருக்கு. சோ ஆக்சலேட்டே இல்லாததுனால நீங்க பால் சாப்பிடறத பத்தி எந்த விதமான பயமே வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. சோ கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இருக்கு இல்லையா, லோ ஃபேட் மில்க், இல்லைன்னா வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க், சோ இந்த மாதிரி பால் பால் பொருட்களை வந்து மிதமான அளவுல சாப்பிடலாம். சோ கால்சியமே நம்ம உடலுக்கு ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஏற்படும்னா வந்து அதுவே இந்த கற்களை அதிகமா உருவாக்கக்கூடிய வேலையை செய்யும். அதாவது நம்மளுடைய உடல் கால்சியம் குறையும் போது, உணவுல இருந்து வரக்கூடிய கால்சியம் குறையும் போது எலும்புகளை உருக்கி அதுல இருந்து கால்சியமை எடுத்துக்கும், அதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. சோ அந்த சமயத்துல நமக்கு எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையும் சேர்ந்து ஏற்படும். சோ கால்சியமை நம்ம தவிர்த்தோம்னா கிட்னி கற்களும் ஏற்படும், அதே சமயத்துல ஆஸ்டியோபோரோசிஸும் ஏற்படும். சோ அதனால பாலை வந்து தவிர்க்கவே தேவையில்லை, மிதமான அளவு நாம இந்த லோ ஃபேட் மில்கை வந்து தாராளமா சாப்பிடலாம். அதே போல யூரிக் ஆசிட் கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க முட்டை, கோழி இறைச்சி மற்றும் இந்த ரெட் மீட் இந்த வகையான உணவுகளை ரொம்ப அளவை வந்து கம்மியா சாப்பிடணும். ஏன்னா இதுல யூரிக் ஆசிட் அதிகமான அளவுல இருக்கு. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.